எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சி. ஸ்டாப் ட்ரைங் டு சேஞ்ச். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, எல்லாருமே சேஞ்ச் பண்ணணும், நம்ம வந்துட்டு மாறணும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. நீங்கள் என்ன புதுசாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவீங்க. இப்போ வந்துட்டு நம்ம கல்ச்சரில் இப்போ எல்லார் பக்கமே என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்தே நம்ம வரும்போது நீ யாராக மாறணும், நீ ஏதோ ஒரு விஷயமா மாறணுமா, ஏதாவது நீ மாறணும், என்ன மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து இதை நம்ம எல்லாருமே சொல்ல சொல்ல கேட்கும்போது இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஆமாம், அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து அவங்கள மாதிரி மாறணும், அவங்கள மாதிரி நம்ம வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் வந்து திங்க் பண்ணிகிட்ருப்போம். இது வந்து குட்டாக தானே இருக்குது, நான் மாறுவேன், நான் வந்து அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவோம். ஆனால் இது கீழே ஒரு அடிப்படையான விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எப்படி இருக்கேன், இந்த ஒரு விஷயங்கள் நான் வந்து இப்போ எப்படி இருக்கேன் அதை வந்து நம்ம வந்து வேர்த்து கிடையாது, நம்ம வந்து ஒரு குட் கிடையாது, நம்ம வந்து அப்படி மாறணும் அப்படின்னா நம்ம வந்து நல்லா அச்சீவ் பண்ண முடியும், அவங்கள மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும், நான் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக இருப்பேன், நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், நான் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருப்பேன் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதுக்குன்னு நம்ம வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணக்கூடாது, நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷயத்தில் வந்துட்டு நிறைய இப்போ சின்ன வயசில் நடந்ததாக இருக்கட்டும், பாஸ்ட் லைஃப்பில் நம்ம தப்பான ஒரு டிசிஷன்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும், இல்லை தப்பான ஒரு விஷயங்கள் செஞ்சதாக இருக்கட்டும், நீங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சுருக்கீங்களோ இல்லை என்ன மாதிரி சின்ன வயசில் பிஹேவ் பண்ணதாக இருக்கட்டும், அதெல்லாமே தான் நமக்கு பார்க்கும்போது நான் வந்துட்டு ஓகே நல்லா இல்லை, நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படி நம்ம திங்க் பண்ணணுமே தவிர, நீங்கள் வந்துட்டு ஒரு டோட்டலாக மாறணும், இப்போ நீங்கள் ஒருத்தங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டலாக ஃபுல்லி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்பயுமே திங்க் பண்ணக்கூடாது. அப்படி திங்க் பண்ணும்போது அது வந்து கேட்குறதுக்கு வந்து ஒரு நல்லதாக இருந்தாலுமே அது வந்து உங்களை ஒரு மோசமான நிலைக்கு தான் நமக்கு வந்து மாற்றும். அந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்காது, நம்ம லைஃப் ஃபுல்லாக அதை வந்து அச்சீவ் பண்ணுறக்கே தான் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ தான் நான் வந்து என்னை லைக் பண்ணுவேன், என்னை வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம வந்துட்டு ஒரு பிஹேவியராக இருக்கட்டும், ஒரு ஹேபிட்ஸாக இருக்கட்டும், அதை சேஞ்ச் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். பட் நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு தெரபிஸ்டாக இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ நிறையா பேர்த்த நாங்கள் வந்து பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நாங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் நிறையா கஷ்டங்கள் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நமக்கு அடிப்படையாக நம்ம யார், நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பார்க்கும்போது அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி ஒரு பிஹேவியர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி ஒரு பேட் டிசிஷன்ஸ் எடுத்திருக்கோம், அப்படி அதை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து நம்ம நல்லா இல்லை, நம்மளை வந்து நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் வந்து இப்படி ஒன்று பண்ணிட்டேன், அதனால நான் வந்து சேஞ்ச் பண்ணணும், என் லைஃப் வந்து வேர்த் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை பிடிச்சிட்டு ரொம்ப நம்மளை வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம வந்து நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ முடிச்சுட்டு ஓகே நம்ம வந்துட்டு எப்படி இருக்கோம், இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகே நான் வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன், நான் வந்து இப்படி நான் வீட்டில் சண்டை போட்டுட்டேன், இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் சரியில்லைன்னு சொல்கிறாங்க, நான் மாறணும்னு நினைக்கிறாங்க, நான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் வந்து குட் இனஃப் இல்லை போல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு சும்மா ஒரு திங்க் பண்ணுறது, ஒரு சிந்திச்சு பாருங்க, நான் வந்துட்டு டெய்லி ஒரு விஷயங்கள் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதில் வந்து எதுவுமே நான் வந்து பாதுகாக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது, எதையுமே நான் வந்துட்டு என்னது அதை வந்து டிஃபெண்ட் பண்ணணும், அது கூட சண்டை போடணும் அப்படின்ட்டு இல்லை, நான் யாருக்குமே எதையுமே ப்ரூவ் பண்ண தேவையில்லை, ஆனால் நான் வந்துட்டு யாரையுமே பார்த்து பயப்பட தேவையில்லை, நான் வந்து எதையுமே மறைக்க தேவையில்லை, என்னோடய விஷயத்தை வந்துட்டு நீ எல்லாத்தையுமே ஷோ எல்லாத்தையுமே நான் காட்டுறேன், நான் யாரு, என்னோடய ஃப்ளாஸாக இருக்கட்டும், என்னோடய குற்றமாக இருக்கட்டும், என்னோடய குறைகளாக இருக்கட்டும், என்னோடய பயமாக இருக்கட்டும், என்னதுனாலுமே நான் அப்படியே காட்டுறேன். அப்படி நான் காட்டும்போது நான் வந்துட்டு டெய்லி நான் என்ன பண்ணுறேனோ அதை வந்து நான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன், என்ன மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்துட்டு ஷோ பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்க. அப்போ வந்துட்டு நம்ம திங்க் பண்ணும்போது இப்படி நம்ம எதையுமே ஓகே மற்றவங்களுக்கு வந்து எதுவும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையாக எப்படி நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஆன்சைட்டி, ஒரு பதட்டம், ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு இமோஷ்னலாக நமக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஆக தான் செய்யும். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஓகே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்து திங்க் பண்ணிட்டு இருக்கோமே தவிர, பட் நம்மளுமே ஒரு பியூட்டிஃபுல் தான், நம்மளுமே ஒரு நல்லவங்க தான், நம்மளுமே ஒரு குட் இனஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்செப்டன்ஸ் வந்து இருக்கும். நம்ம வந்து மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு எப்போ நம்ம வந்து ஓகே நம்ம சரியில்லை, நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும், நம்ம சேஞ்ச் பண்ணணும் எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப
மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து வரும். நம்மளை வந்து நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் வந்து இப்படி இருக்கேனே, நான் வந்து இப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்படுவோம். ஸோ நீங்கள் வந்து எதைக்குமே பயப்படாமல், ஓகே எதையுமே நான் வந்து என்னோடய விஷயத்துலேருந்து ஹைட் பண்ண தேவை, எதையுமே நான் மறைக்க தேவையில்ல, நான் வந்து முழுசாக நான் எப்படி இருக்கேனோ அதையே நான் அப்படியே காட்டுவேன் அப்படின்க்கும்போது நீங்கள் சிச்சுவேஷனில் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். சிந்திச்சு பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், நான் வந்து எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பேன், நான் எப்படி வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். தெரியும்போது உங்களுக்கு உங்களை வந்து ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிக்கும். சரி, நம்ம வந்து நம்ம பண்ண பிஹேவியராக இருக்கட்டும், ஒரு ஹேபிட்ஸாக இருக்கட்டும், நம்ம போட்ட டிசிஷன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம வந்து வளர்ந்து வந்த சூழ்நிலைகள், அதனால் பண்ணதே தவிர அது நம்ம கிடையாது, நம்ம வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட், நம்ம வந்துட்டு அழகானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும். நமக்கே நம்மளை வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். நமக்கே நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்துட்டு வாலண்டியராகவே எல்லாத்தையுமே சரி பண்ணணும், நமக்கு இருந்த நம்ம பேட் டிசிஷன்ஸ் எடுத்தது எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.